ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டரி ஆஃப் பியூட்டி. அப்புறம் என் பேர் நிவேதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக வைரலில் இருக்க யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதோ ஓப்பன் பண்ணாலும் டாக்டர் ஷர்மிகா மேம் அவங்களோட டிப்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 7 days சேலஞ்சாக கீ டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 7 days சேலஞ்சாக இதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா, ரிசல்ட் கொடுத்துச்சா அப்படின்னு பார்க்கணும்னா வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சில சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எடுத்துனையும் கீ வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கெட்டியாக வந்து உருகுச்சு அப்படின்னா கொஞ்சம் டபுள் மடங்காக அது ஆகும். ஸோ அதனால் நான் வந்து 1.5 teaspoon மட்டும் கீ வந்து ஆட் பண்ணேன். அதுவே எனக்கு வந்து 2 teaspoon அளவுக்கு தாண்டிடுச்சு. ஸோ நான் வந்து 1 teaspoonே போதும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் 2 teaspoon அளவுக்கு அது வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ மொத்தமாக 1 tablespoon தான் நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டேன்றதுனால தான் நான் வந்து 2 teaspoon மட்டும் எடுத்திருக்கேன். அவங்க வந்து 4 tablespoon ஆர் டீஸ்பூன் வந்து எடுத்துட்டு 1 glass வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து டவுட்டில் தான் நான் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்தேன். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து ஆல்ரெடி தொப்ப எதுவும் போடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு யோசனை இருந்துச்சு. ஸோ யோசிச்சுக்கிட்டே தான் ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வந்து எந்த டிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து 2 teaspoon மட்டும் ஃபஸ்ட்டு வந்து 1 teaspoon 1.5 teaspoon அப்படிலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டே வந்து 2 teaspoon வந்து நான் வந்து சாப்பிட்ருப்பேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது எம்டி ஸ்டொமக்னு அவங்க சொன்னனால எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு வார்ம் வாட்டர் வந்து நான் 1 glass அளவுக்கு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொமட்டிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனாலே ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டொமக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீ வந்து ஸ்வீட்டில் அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி திகட்டும். ஸோ இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் வேறு சாப்பிட்டு நான் வேறு எக்ஸசைஸை வேறு பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக 1 teaspoon மட்டும் கீ வந்து எடுத்திருக்கேன். 1 teaspoon மட்டும் அது வந்து உருகுனதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நல்ல கெட்டியான கீயாக வந்து 1 teaspoon மட்டும் நான் ஆட் பண்ணேன். அதுவே 1.5 teaspoon அளவுக்கு வந்துருச்சு. ஸோ எந்த தடவை வந்து உஷாராக நான் வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து அதை வந்து சாப்பிட்டேன் கீ வந்து. ஏன்னா அப்போயும் எம்டி ஸ்டொமக்கில் தான் நான் வந்து இருந்தேன். ஸோ அதனால் இந்த தடவை கரெக்டாக அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணாலும் அந்த டே வந்து எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரில. ஸோ நல்லா இருந்துச்சு கீ வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது. தொப்ப போடும்போது எனக்கு பயம் இருந்துச்சு. அது ஏன் வார்ம் வாட்டர் குடிக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவே தொப்ப போடாமல் இருக்கிறதுக்காக எதுவும் வார்ம் வாட்டர் குடிக்க சொன்னாங்களான்னு எனக்கு வந்து தெரியலை. ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஸோ கரெக்டாக நான் வந்து 7 days வந்து இதில் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து 7 days இதில் வந்து நான் காட்டணும் அப்படின்றக்காக நான் வந்து காட்டுறேன். 3rd day வந்து கொஞ்சமாக கீயோட அளவுகளை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 tablespoon இருந்து 2 teaspoon வந்து மறுபடியும் நான் வந்து ஃபஸ்ட் டே எது கரெக்டாக நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் 3rd day வந்து நான் 2 teaspoon அளவுக்கு எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு கீ வந்து. அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஸ்பூனில் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்பூனில் வந்து அப்படியே நல்லா தழும்ப தழும்ப தான் நான் வந்து கீ எடுத்திருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து கீ. கீ பிடிக்காதவங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் வந்து 2 teaspoon 3 teaspoon சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீ சாப்பிட்டுட்டு வார்ம் வாட்டர் குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சத்தியமாக சீரியஸாக சூப்பராகவே இருந்துச்சு. பாடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, பார்க்கும்போதுல ஃபீல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ 4th day வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2.5 teaspoon அப்படி. ஏன்னா கீ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் வந்து 1.5 teaspoon போட்டனால அது வந்து டபுள் மடங்காகவே ஆயிருச்சு எனக்கு. ஸோ இதில் வந்து பார்க்க உங்களுக்கு இதாக இருக்கும். நான் வந்து இந்த ஸ்பூன் வந்து டீஸ்பூன் அளவு தான் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து 2.5 teaspoon அளவுக்கு எனக்கு வந்து அதோடய அமௌண்ட்டு வந்து எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து கீ சாப்பிடும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக பழகிடுச்சு. ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும். ஸோ போக போக தான் நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் 4th day வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ யூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஃபேஸில் வந்து என்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வந்து அந்த பயோட்டின் ஷேக் கூட நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ் டேப்லெட், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வச்சு டேப்லெட் ரெடி பண்ணுறது, அதுவுமே கூட நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய கறி லீவ்ஸ் டேப்லெட் வீடியோவில் வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன இந்த டேப்லெட் வந்து டாக்டர் ஷர்மிகா மேம் அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு கமாண்ட் வந்திருக்கு அப்படின்றதுனால தான் நான் போய் அவங்களோட வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் கரி லீவ்ஸ் டேப்லெட் வந்து சொல்லியிருக்காங்க. கரி லீவ்ஸ் டேப்லெட், கீழநெல்லி டேப்லெட் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கரி லீவ்ஸ் டேப்லெட்டும் முருங்கைக்கீரை வச்சு ரெடி பண்ணுற டேப்லெட்டும் நான் வந்து டீட்டெயிலாக அதில் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கீ டிப்ஸோட ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபோர்த் டேலேயே ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கருவளையம் வந்து நிறையவே இருக்கும் கண்ணிக்கில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறனால. ஸோ அதனால் அதுவுமே லைட்டாக க்யூர் ஆன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ ஃபோர்த் டேலேயே ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு.